இது வரைக்கும் நம்ம வீட்டில் நடந்த கதையை தெரிஞ்சுக்க ரெடியா? உங்கள் விஷன் டைம் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம வீட்டு சீரியல் திங்கள் முதல். என்ன பொருணா மாத்தி மாத்தி பேசுற? சுதா இதுல பேசலனா மகேஷ் சம்மதிச்சிருக்கவே மாட்டாரு. இப்ப நீ என்ன சுதா கிட்டயா மன்னிப்பு கேட்க போற? இப்ப நீ அடம் பிடிக்கிறது நல்லது இல்ல போர்ணா. நீ மன்னிப்பு கேட்டா மகேஷ் சம்மதிக்க போறாரு. இப்ப நீ இத செஞ்சனா மகேஷ் கிட்ட நல்ல பேரும் வாங்கலாம். ஆனா அங்க வந்து அந்த சுதா டிராமா ஏதாவது பண்ணோ அவ்வளவுதான், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அவ பண்ணதை எதுவுமே என்னால தாங்கிக்க முடியல. இங்க பாரு மகேஷ், நான் வீட்டுல சொன்னதுதான் இங்கேயும் சொல்லுவேன். அவ எனக்கு பண்ண அத்தனையும் மறக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மகேஷ், என்ன மன்னிச்சுடு மகேஷ். உன்னை நான் மன்னிக்கணும்ல, நீ பண்ண அத்தனை அசிங்கத்தையும் நான் மன்னிக்கணும். சரி, மன்னிச்சிடுற. நீ ஒண்ணு பண்ணணும், அத நீ செஞ்சா நான் மன்னிச்சிடுற. நீ என்ன சொல்றியோ அதை கேக்குற. நீ என்ன ஏத்துக்கிட்டா மட்டும் போதும். சொல்லு மகேஷ், சொல்லு, நான் என்ன செய்யணும்? நீ அண்ணங்கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். உங்க பெரிய மனசுக்கு நாங்க யாரும் உங்க கிட்ட கூட வர முடியாது. ஆனா அதுக்கு கொஞ்சம் மச்ச மனுஷத்தன்மை இருக்கணும் இல்ல? என்ன பாக்குற? நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னல்ல, மன்னிப்பு கேளு. இவ என்ன குழந்தை விஷயத்துல ஏமாத்திட்டான்னு நினைக்கும் போது நான் எப்படி எல்லாம் அழுத, எப்படி எல்லாம் துடிச்ச. ஏன் சாக கூட போனேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா இவ எனக்கு பண்ண துரோகத்தை விட உங்களுக்கும் அண்ணனுக்கும் பண்ண துரோகம் தான் அதிகம். அண்ணன் கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் மன்னிப்பு கேளு. அவங்க மன்னிச்சாங்கன்னா அவங்க வார்த்தைய மதிச்சு அவங்களுக்காக உன் கூட வாழ்றேன். தயவு செஞ்சு இந்த காரியத்தை மட்டும் என்ன பண்ண சொல்லாத. மகேஷ், மகேஷ் நான் சொல்றது கேளு மகேஷ், மகேஷ். அப்ப மன்னிப்பு கேளு. என்ன மகேஷ், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. ஈ, என்ன எல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்து இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடக்கிறீங்க. ரவி, நீங்க அமைதியா இருங்க. பூர்ணா, நீ வார்த்தையை விடாத. ஏற்கனவே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. இப்ப வார்த்தையை விட்டு இன்னும் உன்னோட வாழ்க்கையை சிக்கலாக்கிக்காத. நான் உனக்காக தான் மகேஷ் கிட்ட பேசுன. என்ன பேசுன? அதான் நீ பேசுன லட்சணம் தெரியுதே. என்ன, பூர்ணா வந்து கால விழுந்து மன்னிப்பு கேட்டதா? நீ அவளை ஏத்துக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தியா? சுதா, இதெல்லாம் உனக்கு நல்லா வேணும். இப்ப என்ன செய்ய போற? இந்த பேச்செல்லாம் உனக்கு தேவையா? என்ன பொண்டாட்டி சொன்னது கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? அப்ப இந்த கூட்ட கிழமைக்கு நீங்களும் காரணமா? மகேஷ், அண்ணே, இவளை திருத்த முடியாது, வாங்க போலாம். இங்க இருந்த ஏதாச்சும் பண்ணிடுவேன். ரவி வா. மகேஷ், மகேஷ், என்ன நினைச்சதை சாதிச்சுட்டோங்கிற திமுற நிக்கிறியா? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, எல்லா பிரச்சனையும் தீரணும்னு மகேஷ் கிட்ட கெஞ்சாத குறைய கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ பிரச்சனையை முடிக்க பார்க்க மாட்டேங்கிற. உன் நடிப்புக்கு அவங்க ஏமாறலாம், நான் பூர்ணா. பாரு இதுக்கு நீ என்னெல்லாம் அனுபவிக்க போறேன். இப்ப நான் மகேஷ பிரிஞ்சிருக்கிற மாதிரி நீ உன் புருஷனை பிரிஞ்சிருப்ப. உன் புருஷனை பிரிஞ்சு நீயும் கதறுவ. அந்த சுதா என்ன அசிங்கப்படுத்திட்டாடி. என்னடி சொல்ற? மகேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்க தானே உன்ன சுதா வர சொன்னா? இல்ல, அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ அண்ணன் கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்.
கடைசி வரைக்கும் என் மகேஷ் என் கூடவே இருப்பான்னு நினைச்சு. ஆனா அந்த சுதா திட்டம் போட்டு என் மகேஷ் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். ஹலோ மேடம், பூர்ணா போன் பண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, ஏதாச்சும் பண்ணுங்க மேடம். சரி, நான் பேசுறேன். மதன், பூர்ணா, பிளீஸ் கீழே இறங்க. பூர்ணா, தப்பு மேல தப்பு பண்றக்கா, கீழே வாக்கா. இறங்க போறியா இல்லையா? நான் செத்தா உனக்கு நிம்மதி தானே? நான் இங்க இருந்தா குதிச்சு செத்துடுறேன். என்ன பண்ற? கீழே வாடி, கீழே குதிச்சிருவேன். மரியாதை, கீழே இறங்க. வாக்கா, கீழே இறங்குன்னு சொல்லிட்டேன். நீ கீழே இறங்க, கீழே இறங்க சொல்றேன். நீ கீழே இறங்க. வான்னு சொல்றல. என்ன பண்ணல சொல்ல? என்ன திட்டம் போட்டு பழி வாங்கி இப்ப மகேஷ் என்கிட்ட இருந்து திட்டம் போட்டு பிரிச்சிருக்கா? நீதான் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு. நீ செஞ்சது சரியோ தப்போ அது உன்னை தொடர்ந்து வரும். சந்தோஷமா துக்கமா அதுக்கு நீதான் பொறுப்பு. ஏன் பேச மாட்டே? நீ பேசுவ. ஆனா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சுதா, நிம்மதியா வாழ்வான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் விட்ட ஒவ்வொரு சுட்டு கண்ணீருக்கும் அவளை சொல்லி சொல்லி அடிச்சு கதற வைப்பேன். அப்ப தெரியும் இந்த பூர்ணா யாருன்னு. எப்படியாவது அந்த சுதாவை மத்த எல்லார்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும். முக்கியமா ரவி அத்தான் கிட்ட இருந்து. சுதாவை சுத்தி அத்தை மாமான்னு அத்தனை பேரும் இருக்காங்க, எனக்கார இருக்காங்க. என் அம்மாவே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, மதன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். காவ்யா அண்ணி அண்ணின்னு உருகுவா. அவளை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் விலக்கி வைக்கணும். இன்னும் சொல்ல போனா அவளோட மொத்த பலமே ரவி அத்தான் தான். அவளை அவர்கிட்ட இருந்து பிரிச்சா போதும். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஜாப் வேணும்னு சொன்னதும் நம்பிக்கையான ஒரு இடமா இருக்கணுமேனு யோசிச்சேன். என் மைண்ட்ல நீங்க தான் வந்தீங்க. என்ன ரவி, நீங்க இவ்வளவு சொல்லணுமா? நீங்க போன் பண்ணதுமே நான் சிஇஓ கிட்ட பேசிட்டேன். இப்போ ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப் வேணும். டைப்பிங் டிசைன் தெரிஞ்ச ஒரு கிளர்க் போஸ்ட் வேகண்டா தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பிரியாவுக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைக்கணும் சார். அதெல்லாம் பண்ணிரலாம் ரவி. மேடம், இதுல என்னோட இமெயில் ஐடி இருக்கு, அதுக்கு உங்க ரெஸ்யூம் அனுப்பிச்சிருங்க. எல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக தான். கார்ப்பரேட் கம்பெனினாலே இது ஒரு பிரச்சனை. உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ரவி சார், எனக்காக நீங்க இவ்ளோ செஞ்சிருக்கீங்க. தேங்க்ஸ் சார். என்ன பிரியா, நீங்க என் பர்சே நீங்க காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. இது கூட நான் பண்ணாம எப்படி? சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல.
ஏ பூர்ணா, இப்ப எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? அங்க என்னடானா உன் அத்தான் அவ அப்படி பாத்துட்டு இருக்கா? அவ பாக்கலடி, சுதாவோட விதி பாக்குது. அவ பாக்குற பார்வையே ஆயிரம் சொல்லுதே. பிரியா ரவி அத்தாமல பிரியமா இருக்கா. நான் இவளை வச்சு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. பிரியா, ஏய் பிரியா. அம்மா என்னடி உன்னையே நீ வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? முகமெல்லாம் பூரிப்பா இருக்கு. என்ன என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எது? ஏய், வணக்கம் சார். இங்க எதுக்கு வந்த? என்ன பிரியா, வீட்டுக்கு வந்தவங்களை உள்ள வான்னு கூப்பிடாம எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? இது நியாயமா சொல்லுங்க. இப்ப என்ன வேணும்? உள்ள வந்து பேசலாமா? கம்பெனி விஷயத்துல நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன். அதுவும் இல்லாம பிரியா விஷயத்திலயும் ரொம்ப தப்பானவள நடந்துகிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பொண்ணா நினைச்சு அனுப்பிச்சிடுங்க. எந்த கம்பெனி சரியில்லைன்னு உங்க அப்பா கேஸ் போட்டாரோ அந்த கம்பெனி இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால அந்த கம்பெனிலேயே ஒரு நல்ல சாலரியோட உனக்கு நான் ஒரு ஜாப் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நான் வெளியில போன்னு சொல்றதுக்குள்ள நீயா வெளியில போறது நல்லது. மன்னிப்பு கேக்குற மூஞ்சிய பாரு. பிரியா, ஸ்வாதி பேசிட்டுண்டி, நம்ம மன்னிப்பு கேக்குற இடத்துல இருக்கோம், இவங்க கோவப்படுற இடத்துல இருக்காங்க. ஸ்வாதி, வண்டியில என் பர்ஸ் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. என்ன பிரியா, நான் சொன்னது கரெக்ட் தானே? பாதிக்கப்பட்டவங்க பேசதானே செய்வாங்க. என்ன பூர்ணா, உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீங்க என்ன என்ன பண்ண நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியாதா? இல்ல மறந்து போயிடுமா? பண்ணக்கூடாத அயோக்கியத்தனத்தெல்லாம் ஒன்னா நின்னு பண்ணிட்டு இப்ப மன்னிப்பு வேலை அது இதுன்னு வந்து நிக்கிற? இது என்னோட விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு எப்ப ஜாப் வேணும்னு தோணுதோ அப்ப எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. உங்களுக்காக இந்த பூர்ணாவோட கம்பெனி எப்பவுமே திறந்திருக்கும். என் மனசுந்தான், வாங்கிக்கோங்க. சார், நவர அப்பா, பூர்ணாவை டைவர்ஸ் பண்ணுன்னு அண்ணிக்கிட்ட நோட்டீஸ் அனுப்ப சொல்லியிருந்தேன். அண்ணி இன்னும் அனுப்பாம இருக்காங்கப்பா. என்ன சுதா, இதுல யோசிக்க என்ன இருக்கு? இல்ல ரவி, அவன் ஏதோ கோவத்துல முடிவெடுத்திருக்கானா, அது உடனே பண்ணிடுமா? இல்லம்மா, மகேஷ் சொல்றதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. இந்த விஷயத்துல இனிமே பேசுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ ஒண்ணும் இல்ல. இல்லப்பா, எனக்கு அப்படி தோணல. இத பாரு, அவளுக்கு நாம கொடுத்த வாய்ப்பை எல்லாம் இழந்ததும் இல்லாம மறுபடியும் அவன் பழிவாங்க ஆரம்பிச்சுட்டா இல்லவா? இனிமேலும் அவளை மருமகளை ஏத்துக்கிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு எப்ப எது பண்ணுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது சுதா. வேண்டாம். எனக்கு எல்லாம் புரியுதுப்பா. ஆனா என்ன என்ன ஆனா? உன்னை விடு, என்ன விடு, உன்னையும் என்னையும் அவளுக்கு பிடிக்காது. எப்படியாச்சும் என்ன பழி வாங்கணும், உன்னை அழ வைக்கணும். ஆனா அப்போ சின்ன குழந்தை, அவன் என்ன பண்ணான் யோசிச்சு பாரு. ஜெயில இருந்த பாஸ்கரை ரிலீஸ் பண்ணி அவனை உனக்கு எதிரா திருப்பி அவ பண்ண கிறுக்குத்தனத்தினால பாவம் அந்த பிரியா மாட்டிக்கிட்டா. வேணாம் சுதா, அவளுக்கு எல்லாமே பழகி போச்சு. தயவு செய்து என்ன தப்பா எடுத்துக்காதமா. இந்த விஷயத்துல இவங்க முடிவு என்னவோ அதுதான் என்னோட முடிவும். சரியா? சார், இதுல ஒரு கையில் இங்க. ஓகே, தேங்க்யூ சார்.
என்னாச்சு மதன்? அக்காவுக்கு மாமா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருப்பா. அவகிட்ட சொல்லி அவளை இன்னும் மோசமான நிலைமைக்கு ஆளாக்கிடாத. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாத்தீங்கல்ல அவ என்னெல்லாம் திட்டம் போட்டு பண்ணிருக்கான்னு. அக்கா, நீ பிரச்சனையை முடிக்கணும் நினைக்கிறியா இல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறியா? யார் நானா? அவதான் என்ன பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சிருக்கா. நான் என்ன பண்ண? நான் சொல்ல சொல்ல கேட்காம மகேஷ் அங்க போனான். அவ இதான் சாக்குன்னு இல்லாத போலாது மகேஷ்க்கு ஏத்து விட்டு இப்ப மகேஷ் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். அவ என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டான். பாக்குறேன் அவளா நானு. இது இப்படி நான் விட போறது இல்ல. மகேஷ், சுதா, மகேஷ், எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பா போச்சு. என்ன மகேஷ் இது? என்ன இது? ஏய், நீ வேண்டாம் முடிவு பண்ணி தான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க. மகேஷ், என்ன இது? எப்ப அனுப்புன? சரியான முடிவு இத பாரு இனி நீ என் பொண்டாட்டி இல்லடி. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்ன ஏத்துக்கோ மகேஷ், என்ன நம்பி ஏத்துக்கோ மகேஷ். மாமா, என்ன மாமா எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாம இருக்கீங்க? நான் செஞ்ச தப்பு உணர்ந்து வந்திருக்கேன் மாமா. கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லுங்க. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். எனக்கு மகேஷோட சேர்ந்து வாழணும் மாமா. இந்த வார்த்தையை நீ ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன்னா நான் உனக்கு உதவி பண்ணிருப்பேன். அண்ணா, அப்பா, நீ சும்மா இரு சுதா. எங்களை எங்க மகன் கிட்ட இருந்து பிரிச்ச, அவனை முட்டாளாக்கன, அப்ப கூட நான் நினைச்சது ஒரே ஒரு விஷயம்தான் போறா. சரி, புருஷன் பொண்டாட்டியாவது சந்தோஷமா இருக்கட்டுமே சொல்லிட்டு தான் நானும் அழகும் இந்த வீட்டுக்கு வந்தோம். விட்டியா நீ? அப்ப கூட விலகி வந்தவங்களை விரட்டி விரட்டி சித்திரவதை பண்ணிய. நீ எல்லாம் ஒரு எங்க நம்பிக்கையே போச்சு. அப்படியே போச்சு போறா எல்லாம். வெளிய போய என்ன மகேஷ், நான் தான் கொஞ்சம் டைம் கொடுன்னு சொன்னேனே, ஏன் இப்படி பண்ண? அண்ணே, அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு தான் நான் நிம்மதியாவை சாப்பிட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னடா, யார்கிட்டயும் தலகுனியாத சகுந்தலா உதவி கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டாளேன்னு பாக்குறியா? புள்ள பாசம்னு வந்துட்டா எல்லாம் போயிடும் காவியா. பூர்ணா பண்றது தப்புதான் எனக்கு நல்லா புரியுது. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எது எப்படியோ காவியா, ஆனா பூர்ணாவை என்னால கைவிட முடியாது. அவ தப்பே பண்ணிருந்தாலும் ஏன் பொண்ணுதானே. அதே சமயத்துல அவளோட தப்புக்கு என்னால உடந்தையா இருக்க முடியாது. ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம தான் அவ இத்தனை பிரச்சனையும் இழுத்து வச்சிருக்கா. காவியா, நீ மகேஷ் கிட்ட சுதா கிட்ட பேசு. சம்பந்தி பூர்ணா மேல பயங்கர கோவத்துல தான் இருப்பாங்க, எனக்கு புரியுது. ஆனா மகேஷ் இல்லனா அவ ரொம்ப கஷ்டப்படுவா.
பூர்ணா யாராவது ஒருத்தர் கிட்டயாவது நல்ல பேர் எடுத்திருந்தா அவ சார்பா அவங்க பேசுவாங்க. ஆனா அப்படி ஒருத்தரை கூட அவ சம்பாதிக்கலையே. அவளை பெத்த கடமைக்காக நான் கெஞ்சிதானே ஆகணும். அவளுக்காக இல்லைன்னாலும் எனக்காக இதை செய்யாவியா? பூர்ணா மகேஷோட சேர்ந்துட்டா சுதா மேல கோபம் குறையும் இல்ல. சரி நான் பேசுறேன். இனிமே எனக்கு அவளுக்கு எந்த கனெக்ஷன் இல்லாமா? வா காவியா, நீ உட்கார், காஃபி எடுத்துட்டு வர. இல்ல நீ வேண்டாம், எல்லாம் ரெடியா தான் இருக்கு, நீ உட்கார் பேசிட்டு உட்கார். அவ என்ன ஏதோ இழிச்ச வாய நினைச்சுக்கிட்டு இருக்கா? அதான் கையோட வக்கீல் நோட்டு சமைச்சு விட்டேன். நான் பண்ணது சரிதானே? அண்ணா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவு பண்ணிருக்கலாம். ஏய் என்ன பேசுற நீ, நிதானமா வா. அவ பண்ண காரியத்துக்கு நான் மனுஷனா இருக்கிறது பெரிய விஷயம். எனக்கு புரியுது, பூர்ணா பண்ணது தப்புதான். அதுக்குன்னு ஒரேடியா விட்டுட்டு போறேன்னு சொல்றதெல்லாம் நல்லதில்ல. பாத்தீங்களா நீ இவ என்ன பேசுறான்னு? நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? பூர்ணா கோவக்காரிதான், ஏன் நம்ம கூட எல்லாம் சண்டை போடுறவுதான். அதுக்காக அத்துட்டு போ, நீ என் பொண்டாட்டியா இல்லைன்னு சொன்ன சரியா போயிடுமா? பூர்ணா உன்னை இன்னும் நேசிக்க தானே செய்யறா. என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? நீயா பேசுறியா இல்ல அவ வீட்டாளுங்க ஏதாவது சொல்லி கொடுத்து அமிச்சாங்களா? அவங்க எதுக்கு எனக்கு சொல்லி கொடுக்கணும்? பின்ன பூர்ணாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? ஏதோ நடந்ததெல்லாம் சின்ன விஷயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவ ரவிய அண்ணிய என்னெல்லாம் பாடுபடுத்தா தெரியும்ல? எல்லாம் எனக்கும் தெரியும். அவங்க மேல எனக்கும் தான் கோவம் இருக்கு. அதுக்காக அவங்களை ஒரேடியா போயிடுன்னு சொன்னா சரியாயிடுமா? பின்ன அவளை கொஞ்சம் சொல்றியா? நீ உன்ன மட்டும் யோசிச்சா இது சரியான முடிவுதான். ஆனா எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. எல்லாத்தையும்னா எதை யோசிக்க சொல்ற? அவ வேட்டையாடுற மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் விரட்டி விரட்டி வேட்டையாடி இருக்கா? இதெல்லாம் சும்மா ஒண்ணு இல்ல காவியா. இத பாரு, அவளை பத்தி என்கிட்ட நீ பேசறதா இருந்தா நீ என்கிட்ட எதுவுமே பேசாது. உனக்கு உன் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம், மத்தவங்க எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? இத பாரு, மதன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணனா அவங்கிட்ட போய் பேசு. இங்க வந்துட்டு தேவையில்லாம அவ கூட வாழு இவ கூட வாழுன்னு என்கிட்ட சொல்லாத. ஃபர்ஸ்ட் கிளம்பு. ஏய் மகேஷ், என்ன இப்படி பேசுற? அண்ணே நீங்க சும்மா இருங்க. நீ கிளம்பு. காவியா, ஏன் ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு நீ அங்க வந்து என்ன பண்ண போற? இங்க பாரு, நாங்களாம் அப்படி இல்ல, பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு தனியா போவல்ல, அதான் துணைக்கு வரலான் இருந்தேன். ஐயோ, நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணா, கிளம்பு. என்னத்த நினைக்கிறது, அதான் பார்ட்டின்னு சொல்லிட்ட, உள்ள சரக்கு ஓடும். நான் இருந்தா உனக்கு இடைஞ்சல் நிம்மதியா குடிக்க முடியாது, அதான் கழட்டி விடுற. அட பாவி, இது அப்படிப்பட்ட பார்ட்டி ஒன்னும் இல்லடா, only food மட்டும் தான். நம்பிட்டேன் நம்பிட்டேன், நீ போ. ஆமா டி. ஹாய், ஹேப்பி பர்த்டே. थैंक यू. என்ன நீ இவ்ளோ லேட்? சாரி சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ சாரி, இது என் ஃப்ரெண்ட் திருணா, எங்க வீட்ல தான் குடி இருக்கான். ஹாய் திருணா. ஹாய், என் பேரு திருணா, சின்ன திருணா கரசன் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு தான் பர்த்டே இல்ல? ஹாப்பி பர்த்டே. Dress சூப்பரா இருக்கு. Thank you. ஓகே, அப்புறம் அழகா இருக்கீங்க. போதும் விடுறா. அவங்கதான் பூர்ணா இனி தப்பு பண்ண மாட்டா. நீ மகேஷ்க எடுத்து சொல்லு, பூர்ணாவை எப்படியாவது மகேஷ் கூட சேர்த்து வைன்னு சொன்னாங்க. முதல்ல அவங்கள சொல்லணும், எல்லா தப்பும் அவங்களோடது. இப்ப இவ்வளவு தூரம் இறங்கி வரவங்க அன்னைக்கே பூர்ணாவை கண்டிச்சிருக்கணும். நம்ம அம்மா வக்கீலு, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் வெளியே கொண்டு வந்துருவாங்கன்னு திமிரல் அப்படி நடந்துக்கிறா. ஒரு நல்ல அம்மாவா இருந்தா இதெல்லாம் நடக்க விட்டுருப்பாங்களா? பொண்ணு பொண்ணுன்னு அவ சொன்னது மட்டும் காதுல வாங்கினதுக்கு தான் இத்தனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இல்ல அண்ணி, நீங்க பூர்ணாக்காக பாக்காட்டியும் அத்தைக்காகவாவது பார்த்துதான் ஆகணும். என்ன காவியா, திடீர்னு அவங்க பக்கம் பேசுற? என்னாச்சு உனக்கு? என்ன பூர்ணா வாழலனா நீ வாழ முடியாதுன்னு மிரட்டினாங்களா? அது சரி, அவங்க என்னைக்கு யாருக்குதான் உண்மையா இருந்திருக்காங்க, அவங்க கண்டிப்பா மிரட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க பொண்ணு மட்டும்தான் முக்கியம், அவங்க வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். மத்தவங்க எப்படி போனாலும், ஏன் செத்தே போனாலும் அவங்களுக்கு கவலை இல்ல. அவங்கள நினைச்சாலே எனக்கு அருவெறுப்பா இருக்கு. அவங்க எல்லாம் ஒரு மனுஷ பிறவியே கிடையாது. ஐயோ, நீ இப்படி பேசாதீங்க, அவங்க உங்க அம்மா.
அப்பாவை நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, அவங்க உங்களை தூக்கி வளர்த்தவங்க, உங்களை பெத்தவங்க என் அத்தை தான். காவ்யா, காவ்யா, என்ன சொல்ற சொல்லு, என்ன சொல்ற? அம்மாவா? எனக்கு ஐயோ சொல்லு, நீ என்ன சொல்ற காவ்யா? ஆமா அண்ணே, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அவங்கதான் உங்களை பெத்த அம்மா. காவ்யா, நீ சொல்றதெல்லாம் ஆமா அண்ணே, இந்த உண்மை எனக்கு இப்பதான் தெரியும். முன்னாடியெல்லாம் அவங்க என் விஷயத்திலயும் ஒரு மாதிரியா தான் நடந்துகிட்டாங்க. ஏன், என் படிப்பு விஷயத்துல கூட தப்பா தான் நடந்துகிட்டாங்க. அவங்க நடவடிக்கை எல்லாம் எப்ப மாறிச்சு தெரியுமா? நீங்க அவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான். எப்ப பூர்ணா உண்மை தெரிஞ்சதோ அவ பேயாட்டம் ஆடினா. எங்க அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சுதான் அவ சூசைட் பண்ண போனா. பாவம், அத்தை என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட உண்மைய சொல்லவும் முடியாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தவிய தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பூர்ணா ஏதாவது பண்ணிப்பான்னு இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அத்தை என்கிட்ட இருந்து சத்தியம் வாங்கிட்டாங்க. என்னால தாங்கிக்க முடியல, அதனாலதான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சார், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். உங்களால பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? நானா? நான் என்ன செய்யணும்? இல்ல சார், நான் அர்ச்சனாவை லவ் பண்றேன். ஐயோ, அதையே சரி ஏன் சொல்றீங்க? அங்க இருக்க பாருங்க அவகிட்ட. என்ன ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சும்மா. ஒண்ணு இல்லையா? ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஓ, ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ்னா பக்கத்துல போய் எடுக்க வேண்டியதானே? ஏன் ஒளிஞ்சு எடுக்கணும்? வாங்க. இல்ல 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 ப்ரோ. ஏய் நில்ரா, பொண்ணுங்கள வீடியோ எடுத்துட்டு இருக்க ப்ரோ. போன குரா, அடிச்சு மூஞ்சில உடைச்சிரு. போன குரா விட்டா. ஏய் போன குரா, போன குடுன்னு சொல்றேன். ஏய் கையடு. ஏய் கையடா, குரா போன. ஹலோ, போன குட்றான்னு சொல்றல்ல. ஏய் போன குரா, குரா போன குரா. சார், இன்னங்க சார் போன் லாக்கர் ரா. ஏய் லாக்கர் ரா, ஓபன் பண்றா. என்ன அம்மாவா பாரு, வயசு இருந்தா அம்மாவா ஆயிட முடியுமா? மனசு வேணுங்க. உங்களை மாதிரி ஒரு கிரிமினல், ஐ மீன் கிரிமினல் லாயர் என்னோட அம்மாவா இருக்க முடியாது. சுதா, என்னம்மா முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வெயில்ல வந்தால என் பொண்ணு முகம் எனக்கு தெரியாதா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். என்ன நீதான் பெத்தியான்னு கேட்க போற,
அதானே? உன்னை பெத்த அம்மா இங்க வந்தாங்க. நல்ல உயரமா அப்படியே உன்ன மாதிரியே மூக்கு முழியுமா இருந்தாங்க. அம்மா, நீ என் செல்லம் சுதா. இருந்தாலும் மனசுல ஒரு ஏக்கம், எங்க என்ன பார்க்காம போயிடுவியோன்னு. இல்லம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இந்த வளத்த அம்மாவ ஞாபகத்துல வச்சுப்பியா? அம்மா, நீ அம்மாதான். உனக்குதான் இந்த சுதா முதல் மரியாதை செலுத்துவா. நீ நினைச்சா போதும் செல்லம், வேற என்ன வேணும்? என்னால நம்பவே முடியல. சுதாவா உன் அக்கா? அக்காங்கிற வார்த்தையை கேட்டால எனக்கு இப்பெல்லாம் அருவறுப்பா இருக்கு சுவாதி. என் அம்மா தான் அறிவில்லாம அப்படி சொல்றாங்க. என்னால இன்னும் அதை ஏத்துக்கவே முடியல. அவகிட்ட எல்லா விஷயத்திலயும் நான் தோத்துக்கிட்டே வரேன். ஒன்னா ரெண்டா எல்லாத்திலயும் எல்லா விஷயத்திலயும் அவன் என் மூக்க உடைச்சுக்கிட்டே இருக்கான். அவளை விட்டு வைக்கவே கூடாது. அந்த சுதா மகேஷ ஒட்டு மொத்தமா அவப்பக்கம் இழுத்து வச்சிருக்கா. ஒன்னா ரெண்டா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி டிராமா போட்ட. ஆனா மகேஷ் அதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல. கடைசியில அவன் என்ன கொளுத்து வந்துட்டான். அப்படின்னா அந்த சுதா மகேஷ் கிட்ட எந்த அளவுக்கு பேசிருக்கணும்? எனக்கு என்னமோ நீ இன்னும் தோத்துக்கிட்டே இருக்கன்னுதான் தோணுது. என்னடி சொல்ற? இல்ல, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த சுதாவை எதிர்க்கிறன்னு மகேஷ் விஷயத்த கோட்டை விட்டு இப்ப நீ மகேஷை இழந்திருக்க. ஆனா அந்த சுதா உன் கூட போராடிக்கிட்டே உன்கிட்ட இருந்த ஒவ்வொரு உறவையும் அவப்பக்கம் எடுத்திருக்கா. உனக்கு அவளை ஜெயிக்கணும், ஆனா அவ எல்லாத்துலயுமே ஜெயிச்சிட்டாளே. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. யோசிக்கிறேன். உன்னை எப்படி கொலை பண்றதுன்னு யோசிக்கிறேன். தெரிஞ்சு அப்புறம் அவள்தான் சொல்லிட்டேன். சண்டை போட உரிமை இருக்கிறப்போ உறவு கொண்டாடவும் உரிமை இருக்குல்ல? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். என்னம்மா? கை வீசும் காற்றாய் காத்திருப்பே. சுதா வா, உட்கார்ந்து பேசலாம் வா. என்ன அப்படி பாக்குற அண்ணி? என்ன? நீ நான்
பூர்ணாவை பார்க்க தான் வந்த. என்னதுக்கு பார்க்கணும்? உன்னை இங்க யார் வர சொன்னது? பூர்ணா. மா, நீ தான் அவளை வர சொன்னியா? நீங்க இது வர சொன்னீங்களா? உன்னை யார் வர சொன்னது? ஏன் வீட்டுக்கு நீ வர? பூர்ணா இருமா, சுதா எதுக்கு வந்திருக்கான்னு கேப்போம். அவ ஏதாவது புதுசா ஒரு கதை சொல்ல வந்திருப்பா, உட்கார்ந்து எல்லாரும் கேட்க போறீங்களா? சொல்லு, எதுக்கு வந்த? உன் விஷயமா தான் பேசலாம்னு வந்தேன். ஏன் விஷயமா பேசுவா? நீயா? என்ன நடிக்கிறியா? என் விஷயத்துல பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிட்டு இப்ப பேச வந்தியா? மகேஷ தூண்டி விட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் குடுக்க வச்சுட்டு அத நான் குடுக்கலன்னு டிராமா பண்ணியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் பண்ணல பூர்ணா, நான் சொன்னா கேளு. ஆளு பேச்சு பார்வை எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன், நீ நல்லபடியா வாழணும். மரியாதை வீட்டு விட்டு வெளியில போயிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். பூர்ணா, என்ன இது? எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா அவங்கள என்ன? நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா. நீ பிச்சை போட்டு நான் வாழணும்னு எந்த அவசியமும் இல்ல, வெளியில போ. சுதா, என்ன ஆச்சு? கார் வருது கூட தெரியாம என்ன ஆச்சு சுதா? சுதா, ஐ லவ் யூ. அச்சா ப்ரோ, சூப்பர் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, வாழ்க வளமுடன், 16 பெற்று பெறுவாள். உனக்கு ஒரு அடி பத்தாதுடா, வெச்சு விழுக்கணும். ஏய், இங்க பாரு, இது ரோடு, வேணா. அப்படியா? அப்ப உள்ள வா, உள்ள வெச்சு விழுக்குறேன். ஆளை கூட்டிட்டு வரியா? ஏய், உனக்குலாம் அவன் கடிச்சதே பெரிய விஷயம், பொடி குள்ள கட்டிருக்கா. டேய், டேய், நில்றா, டேய். என்னடா சொல்ற? நிஜமாவா? சத்தியமா, அண்டர்டேக்கர் சின்ன வயசுல அவன் மூஞ்சில ஆசீர்வதிட்டான்.